கிரைப் போட்டு குழந்தைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? கூடாதா? இதெல்லாம் என் வீட்லயே இருக்க கூடாது. 24 மணி நேரம் குழந்தை கூட இருக்க மாதிரி கோவம் மட்டும் பட்டா பத்தாது. இது குடுத்தாதான் அழுகி நிப்பேன். நில்லு. மருந்து மாதிரி 24 மணி நேரம் குடுக்கறியே, மருந்துனா மெடிக்கல் மட்டும் தானே இருக்கணும். ஏன் மல்லிகடில சேர்த்து இருக்கு? எந்த டாக்டர் குழந்தைக்கு கிரைப் பவுடர் கொடுக்கலன்னு எழுதி கொடுத்துருக்காங்களா? இல்ல. கிரைப் பவுடர்ல என்னலாம் இருக்கு, கிரைப் பவுடர் குடிச்சா குழந்தைக்கு என்னலாம் பிரச்சனை வரும், கிரைப் பவுடர் பத்தி டாக்டர் என்ன சொல்றாங்க, முழுசா சொல்றேன். இதெல்லாம் கேட்டுட்டு குழந்தைக்கு இதை கொடுக்கலாமா வேணாமான்னு நீயே முடிவெடு. சரி சொல்லுங்க. இந்த கிரைப் பவுடர்ல மட்டும் 4 ஆல்கஹால் அழுகினு தெளிவா எழுதியிருப்பாங்க, ஏன் தெரியுமா? இதுக்குதான் இவ்வளவு சீனா, குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆல்கஹால் யூஸ் ஏக்காம யூஸ் பண்ணிருப்பாங்க. குழந்தைங்க குடிக்கிற மருந்துங்கிறனால அதை 4 ஆல்கஹால் மென்ஷன் பண்ணல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அது என்னன்னா, 1840களில் இங்கிலாந்துல பெண் மாநகரத்தை சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு காய்ச்சல் பரவிட்டு வந்துச்சு. அந்த காய்ச்சலை சரி செய்ய பயன்படுத்த மருந்து அந்த காய்ச்சல் குறைச்சது மட்டும் இல்லாமல் அழுகிற குழந்தைய நல்லா தூங்க வச்சுச்சு. இதை பார்த்த உட்வர்டுங்கிறவர் அந்த மருந்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எந்தவித டெஸ்ட்டும் பண்ணாமல் கிரைப் பவுடர்னு விளம்பரப்படுத்தி விற்க ஆரம்பித்தார். அதில் ஆல்கஹால் அதாவது சரக்கு 3.6%லேருந்து 9% வரைக்கும் இருந்துச்சு. இதை குடிக்கிற குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் போதை தலைக்கேறி தூங்க ஆரம்பித்தாங்க. சேல்ஸும் பிச்சுக்குது. ஒரு கட்டத்தில் ஆல்கஹாலுக்கு எதிர்ப்பு வலுக்க அதில் உள்ள ஆல்கஹாலை நீக்கிட்டு 4 ஆல்கஹாலிக்குன்னு நல்லா தெரிகிற மாதிரி பிரிண்ட் பண்ணி விற்க ஆரம்பித்தாங்க. அதே போகிறது 4 ஆல்கஹாலிக் தானே, அப்புறம் இதில் என்ன பிரச்சனை? மொதல் விஷயம், இது சயின்டிஃபிக்காக டெஸ்ட் பண்ணவே படலை. இந்தியாவில் கூட ஆயுர்வேதிக் ப்ரொப்பரட்டரி மெடிசன் அதாவது சித்த மருந்தான ரிஜிஸ்டர் பண்ணி விற்கப்படுது. இதில் பெரும்பாலும் 2 ப்ராடக்ட் தான் சேர்ப்பாங்க. ஒன்று சோடியம் கார்மேட், அது அசிடிட்டியை சரிப்படுத்தும், அதாவது நெஞ்சு கறிக்கலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயத்தை இது சரிப்படுத்தும். ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் ஹெர்பல் ப்ராடக்ட் சேர்த்துருப்பாங்க. ஆனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே டானிக்கை கொடுக்கும்போது அது குழந்தையோட வயிற்று வலியை சரிப்படுத்தணும். எந்த ஒரு அறிவியல் பூர்வமான டெஸ்ட்டும் இல்லை, யாரும் நிரூபிச்சு காட்டினது கூட கிடையாது. இருந்துட்டு போட்டோம், குழந்தை அழும்போது இது கொடுத்தா சிரிக்குதுல, வேற என்ன வேணும் எனக்கு? குழந்தை அசிடிட்டி இல்லாட்டி வயிறு சரியில்லாதனா அழுதுண்டு எப்படி கண்டுபிடிக்கிற? மந்திரம் போட்டு கண்டுபிடிக்கிறா? இல்லை குழந்தை வந்து அம்மா எனக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லிச்சா? ஹலோ சார், 2 மாசம் குழந்தைக்கு வாயெல்லாம் பேச தெரியாது, அழுகு மட்டும் தான் தெரியும். அழுகிற குழந்தை எது கழுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிற? குழந்தையோட அம்மா நான், எனக்கு தெரியாதா? கோவப்படாத, உனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரல, ஜஸ்ட் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சொல்ல வந்தேன். பொதுவாக ஒரு குழந்தை ரெண்டு விதமான காரணத்துக்காக ஆளும், ஒன்று சீரியஸ் காஸ், இன்னொரு நான் சீரியஸ் காஸ். நான் சீரியஸ் காஸ்னா குழந்தை எதையா பார்த்து பயந்துட்டாலோ, இல்லை கேட்டு பயந்துட்டாலோ, இல்லை ட்ரெஸ் டைட்டாக இருந்தாலோ, இல்லை வயிற்றுல சின்ன வலி ஏற்பட்டாலும் ஆளும். இதெல்லாம் ஈஸியாக சமாளப்படுத்திடலாம். சீரியஸான காஸ்க்கு எப்போ ஆளும்னா குழந்தையோட உள்ளுறுப்பில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலோ, இல்லை அலர்ஜி ஏற்பட்டிருந்தாலும் இதை ஈஸியாக சரிப்படுத்த முடியாது. இப்படி சீரியஸான காஸ்க்கு பல காரணம் இருக்குது. நம்ம ஒரு குழந்தை அழுகிறத பார்த்துட்டு வயிற்று வழினால அழுதுன்னு அசால்ட்டை விட்டுட்டா பின்னாடி அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வரலாம். அதனால் கவனமாக இருக்கணும். ஐயோ, நம்ம குழந்தைக்கு அப்படிலாம் ஒன்றா இருக்காது. அவன் சாயந்தரமான வயிற்று வழியில் அழுவான், கிரைப் பவுடர் குடிச்சோன்னே சரியாயிருவான். அதை நீ சொல்லக்கூடாதுமா, டாக்டர் சொல்லணும். இவ்வளோ பேசுறல, நேற்று குழந்தை கூட்டு டாக்டர் கிட்ட போனோம்ல, அவர்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, ஏன் சாயங்காலமே அழுக ஆரம்பிக்கிறான்னு. நீ குழந்தை கூட்டிட்டு ஊசி போட போனல, அப்போ டாக்டர் இதை பற்றி கேட்டேன். நம்ம குழந்தைக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை, பயப்படணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சொன்னார். அதுக்கப்புறம் கிரைப் பவுடர் கொடுக்கலாமான்னு கேட்டேன். நம்ம குழந்தை மட்டும் இல்லை, பெரும்பாலான குழந்தைகள் சாயங்காலம் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு அழுகிறதுக்கான காரணம் இன்ஃபென்ட் காலிக்னு சொன்னார். இந்த இன்ஃபென்டைல் காலை குழந்தை பிறந்து 1.5 மாதத்தில் ஆரம்பித்து 6 மாதம் வரைக்கும் நடிக்கும். இது குழந்தையோட ஹெல்த்தில் எந்த ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் வழிநாள் அழுகிற குழந்தைய பார்த்து பெற்றவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதா டாக்டர் சொன்னார். எல்லாம் சரிதான், ஆனால் அழுகிற குழந்தைக்கு கிரைப் பவுடர் கொடுத்து அழுகை நிப்பாட்டிடுது, அதுக்கு என்ன சொல்கிற? நீ கிரைப் பவுடர் குடிச்சு பார்த்துருக்கியா? இல்லை. நான் குடிச்சிருக்கேன், நல்லா இனிப்பாக இருக்கும். அந்த இனிப்பு தான் அங்கே வேலை செய்யுது. இப்போ ஒரு குழந்தை அழுதுட்டே இருக்குன்னு நீ என்ன பண்ணுவ? ஏதோ சாக்லேட் டிகிரி வாங்கி கொடுப்பேன், அப்படியே அழுகை நிப்பாட்டிரும். கிரைப் பவுடர்லையும் அதே தான் நடக்குது. இப்போ ஒரு வயிற்று வலினால் அழுகிற குழந்தைக்கு இந்த கிரைப் பவுடர் கொடுக்கும்போது அதோட இனிப்பில் மயங்கி அந்த வழியை மறந்துட்டு குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிருது. அவ்வளோதான், இந்த கிரைப் பவுடரில் எந்தவித மருத்துவ பயனும் இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க. நான் பேசுகிற வரைக்கும் உள்ள டாக்டர் ஒரு குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பாலை தவிர தண்ணி கூட மெடிக்கலை தேவைப்பட்டால் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. தண்ணிக்கு அந்த நிலைமைனா கிரைப் பவுடருக்கு நீயே வச்சுக்கோ. இப்போது கிரைப் பவுடர்னால எந்த பயனும் இல்லைன்னு நீ சொல்கிறத வச்சு மட்டும் நான் எப்படி நம்புறது? இதை செக் பண்ணி பார்க்க தான் 335 குழந்தைகளை வச்சு ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதில் கிரைப் பவுடர் கொடுக்குற குழந்தைகளுக்கு தான் அதிகமான வாமிட்டிங், அதிகமான காலிக் பெயின், அதிகமாக மலச்சிக்கல் வரதாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரைப் பவுடரில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறாங்க. அதில் குறிப்பிடக்கூடிய ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் புரோனோபால். இது பல நாடுகளில் பூச்சிக்கொல்லியாக மட்டும்தான் பயன்படுத்தப்படுது, ஆனால் இந்தியாவில் ப்ரிசர்வேட்டிவாக இருக்குது. இது கம்மியான அளவில் கிரைப் பவுடரில் பயன்படுத்தியிருந்தாலும் இதோட நச்சுத்தன்மை ரொம்ப அதிகங்கிறனால கிரைப் பவுடர் பயன்படுத்த வேண்டாம்னு நான் சொல்கிறேன். இரு, இன்ஃபென்ட் காலிக்னால தான் குழந்தை அழுகுன்னு சொல்லிட்டேன், அதுக்கு கிரைப் பவுடர் கொடுத்தா அது சரி பண்ணாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இன்ஃபென்ட் காலிக்னால அழுகிற குழந்தைங்களுக்கு என்ன தான் பண்ணுறது? அதுக்கு தான் டாக்டர் சில அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இப்போ பொதுவாக ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா தோலில் போட்டு தட்டி கொடுத்து அதுக்கு ஏப்ப வர வச்சதுக்கு அடுத்து படுக்க போட சொன்னார். அதை நாங்களாம் கரெக்டாக பண்ணுறோம் டாக்டர்னு சொன்னேன். அதுக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் சொன்னார். அது ஒவ்வொரு குழந்தையை பொறுத்து மாறுபடும். அதனால் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை அழுகுன்னா அங்கீகரிக்கப்படாத கிரைப் பவுடர் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட கேளுங்க, குழந்தை ஏன் அழுதுன்னு. அவர் சில அட்வைஸ் சொல்லுவார், அதுபடி நீங்கள் செய்யுங்க. எல்லாம் சரிதான். இப்போ பாரு, குழந்தை மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு நீ என்ன பண்ண போறியோ போய் பண்ணிப்போம். அவ்வளோதானே, டாக்டர் சொல்லி கொடுத்த விஷயத்தை வச்சு எப்படி அசத்துறேன் பாரு.